என்ன போட்டான் ஒன்பதுக்கு திருச்சியில ஆரம்பிச்ச டிராவல் இப்போ 11 மதுரையில் பைபாஸ் வரணும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம். ஜூஸ் இல்லை டீ காஃபி வெயில் தான் கடுமையாக இருக்கு. வண்டியில் ஏசி போட்டு அடிக்கும் வெயிலில் சூடு டீ குடிக்கும் லெஜெண்ட்ஸ். இந்த சூடான டீயோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. அடிக்கிற வெயில் மதுரையில் ஸ்டாப் முடிஞ்சோடனே அடுத்த ஸ்டாப் ஸ்ரீவில்லிபுத்தூர். இதை வாங்காமல் போக முடியுமா? பால்கோவா. ஃபைனலாக 1:30 காரசாரம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ராஜபாளையத்தில். நம்மளுக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தர், அழகுராஜ சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். இங்கே இங்கே இப்படி வட இப்போ எங்கே வந்திருக்கோம்? கேரளா. இது கேரளா இல்லடா, லஞ்ச் சாப்பிடு. லஞ்ச் சாப்பிடு. ப்ரோ வந்து ரிவ்யூ சொல்லுவார். என்ன எடுக்கணுமா? இவ்வளோ கொடுத்துருக்கீங்க வகை வகையா. யஸ்வின் எப்படி இருக்கு? திருவனந்தபுரத்தை நோக்கி பயணம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரியன் காவு ரயில்வே பிரிட்ஜ். நம்ம போன தடவை வந்தப்போ ரிட்டர்ன் வரும்போது இந்த பிரிட்ஜ் வழியாக வந்தோம். இந்த தடவை கேரளா போகும்போதே இது வழியாக போகிறோம். தென்காசியிலேருந்து திருவனந்தபுரம் போகிற வழியில் இருக்குது இது. ஸோ தென்மலை டேம்லாம் கிராஸ் பண்ணி குளத்துப்புழான்னு ஒரு இடத்துல இருக்கோம். டைம் வந்து கரெக்டாக 6:15. இங்கே அனு டூ வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் வந்து காஃபி டீ எல்லாம் குடித்தோம். நல்ல ஒரு சாய் இனிமேல் இங்கே வந்துட்டால் சாய் இங்கே வந்துட்டால் சாய் சார்ஜ் வர 10% தான் இருக்குது. நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறேன், பார்ப்போம். பட் இப்போ நம்ம காட்ஸ் ஓன் டெம்பிள் எடுத்தோம். ட்ராண்டர் முடிச்சு ஆகிட்டோம். டைம் வந்து 8:40. இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் வந்து அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம். அக்காவோட தானே நம்மளே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டில் யாரும் இல்லை, மாமா மட்டும்தான் இருக்காங்க. சமைக்கலாம், நான் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். நான் எதுவும் சாப்பிடல. எனக்கு ஏதோ ஏற்கே மதியம் பாஸ்தாலாம் சாப்பிட்டது இன்னும் ஹெவியாக இருக்காமல் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஹாப்பி பீஸ்ன்னு மட்டும் வாங்கினேன். இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி அறியும் அப்படியே சமாளித்து ஓட்டிகிட்ருக்கோம். டூயிங் பார்ப்போம். இன்னையிடே இந்த டின்னரோட முடியுது. டே டூவில் தான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு எனக்கே தெரில, பார்ப்போம். ஸோ டைம் இப்போ வந்து காலையில் 9:00. இப்போ தான் எழுந்திரிச்சேன். முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன், பட் ரெட் அவுட் எழுந்திரிக்க முடியல. டயர்டு பயணம் படுத்தே கிடந்தேன். அப்புறம் அப்படியே இப்படி உருண்டு பரண்டு எழுந்திரிச்சிட்டேன். இந்த மாடி தோட்டத்தையும் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ காட்டியிருப்பேன். கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அந்த நெட்டெல்லாம் போடாமல் இருந்தது, க்ரீன் ஷீட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இதில் வந்து கோல்டு ஃபிஷ் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் வந்து கோல்டு ஃபிஷ் வளர்க்குறாங்க. அப்புறம் இதில் வந்து கப்பீஸ் வளர்க்குறாங்க. நம்ம ஊரில் ரிப்பன் டெயில் கப்பி நிறைய பேர். இங்கே அதுக்கு பேர் வெறும் கப்பி தான். நிறையா செடி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடியை வச்சுருந்தாங்க. செம்மையாக வளர்ந்துருந்தது. ஆனால் அதுவும் காய் தான் காய்க்கல. ஆனால் பார்க்க பயங்கரமாக இருந்தது ட்ராகன் ஃப்ரூட் செடி. ஸோ மாடி தோட்டம்லாம் பார்த்துட்டிங்களா? இங்கே வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ கேரளா முன்னைக்கு ரொம்ப நிறையா மாறிடுச்சு. நிறையா ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, நிறைய ஏரியா மாறிடுச்சு. நல்லா இருக்குது. எப்போதும் போல் கிளைமேட்டு பற்றி சொல்லணுன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால்
இங்கேயும் வெயில் அடிக்குது, ஆனால் ரொம்ப போட்டு வேர்த்து ஒழுகி அனத்துற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் இங்கேயும் வெயில் தான் அடிக்குது, இங்கே ஒன்றும் குழு குழுன்னா இல்லை, திருவனந்தபுரம்னா அந்தளவு இல்லை. ஆனால் ஓகே நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு கார் ட்ராவல்லாம் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஒரு சகாப்தமே முடிஞ்ச மாதிரி இருக்கு. ட்ரெயினில் வந்திருந்தால் கூட மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாங் ட்ராவலில் அது எல்லாருக்குமே கஷ்டம், அதனால சொல்கிறேன். அப்புறம் வந்து போன தடவை வந்தப்போலாம் வெறும் மீன் மட்டும்தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் வளர்க்குறாங்க, அது உட்காந்துருக்கு, நான் இருங்க காட்டுறேன். இது அவங்க பெட்டாமா குட்டியாக எத்தனை வந்தாங்களா, அது இப்போ வளர்ந்து இவ்வளோ பெருசாக இருக்கு. இப்போ காட்டினால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட கை வண்ணம் கலை வண்ணம் எல்லாமே சொல்லலாம். செடி வளர்க்கும் அக்கா பிடிக்கும், பட் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஆ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டிலையுமே நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அழகாக அந்த மாதிரி நிறையா வீடு முழுக்க பண்ணி வச்சுருக்கு அக்கா. அந்த கிராஃப்டிங் ஒர்க்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டாக பார்க்கும். நேற்று வந்து ட்ராவல்லே பயங்கரமாக போனதுனால நான் பெருசாக தனித்தனியாக யார் யார் வரேன் இன்ட்ரோ கொடுக்கல. போன தடவை அக்கா வீட்டுக்கு நாங்கள்லாம் வந்திருப்போம், சித்தி அக்காவோட தங்கச்சி ஜெனி அக்கா எல்லோரும் நாங்கள்லாம் வந்து வந்தோம் இங்கே. இப்போ அக்காவோடைய தான் இங்கே வந்தோமே, ஸோ இது இன்னும் ஒரு இதாக இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து 21 May இங்கே வந்தோம். ஸோ 23 May ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ பட் அப்போ அந்த பிளான் இல்லை. அண்ணன் அண்ணிலாம் மட்டும் கிளம்புறாங்க, நாங்கள் இருந்து இன்னொரு 2 days இன்னொரு கேரளாலாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஐ மீன் 25 வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இன்னொரு 2 days பார்ப்போம். இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது தான் டேட் சொல்கிறது காரணமே அதுதான், ஏன்னா சில வீடியோஸ் டிலே ஆகி போடுற நிலமை வந்துது. நீ இதை முடிஞ்சளவு சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நாங்கள்லாம் வந்து இப்போது டூலு மால் பேஸ்மெண்ட்லேருந்து மேலே வந்துட்டு ரெடி. உனக்கு தெரிஞ்சு இதை இங்கே ஏதாவது ஸ்பெஷலாக பார்க்குறதுக்கு ஏதாவது இருக்கா, புதுசாக பயங்கரமாக பார்க்குறதுக்கு ஏதாவது இருக்கா? நான் ஆனால் ஃபஸ்ட் டைம் வரேன், ஒன்றுமே இல்லையா? எங்கே போயிட்டு இருக்கு தம்பி? என்ன என்னடா பண்ற, இது இல்லடா வீடு. போன இந்த அழகான குட்டி ட்ரெயினை நம்ம குட்டி சேர்த்து அனுப்பி விட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் அந்த குட்டி டாய் ட்ரெயினில் இந்த மாலை சுற்றி பார்க்கறதுக்கு 531 ரூபாங்க. நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுற்றி போச்சு. ஆப்பிள் ஸ்டோரில் போய் ஆப்பிள் ஷோரூமில் வந்து இந்த ஐஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோடனே டாய் ட்ரெயினில் ஏற்றி விட்டோம். ஆனால் இந்த பில்லை பார்த்தோன்னா எனக்கு திருத்திருன்னு ஆயிடுச்சு. எப்போதுமே மாலில் காஸ்ட்லின்னு கேள்விப்பட்டிருக்கேன், பெருசாக மால் போனதில்லை, நான் போன வரைக்கும் தெரியும் ஓரளவு எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு நான் நெஜத்தில் பார்க்கலங்க. ரெண்டாவது இந்த மால் வந்து ஏஷியாவிலே பெருசாங்க, லூலு மால் திருவனந்தபுரம்ல இருக்கிறது தான் ஏஷியாவிலே பெரிய மால். இதை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். செம்ம பெரிய மால், பிவிஆர் பயங்கரமாக இருந்ததுங்க, செம்ம பெருசு. ஃபுட் கோர்ட்டே அவ்வளோ பெருசுக்கு இருந்தது. எல்லாத்தையும் அப்படியே சுற்றிக்கிட்டே மேலே பார்த்தா இந்த மேலே ஒரு கம்பியில் ஒருத்தர் சறுக்கின்னு வந்துட்டு இருக்காரு. டே எப்பட்றா
அந்த மாதிரி தான் இருந்தது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சமோசா பப்ஸ் சாப்பிட்டு நல்லா சாப்பிடுவோம். குல்ஃபி ஷாப்பில் குல்ஃபி வாங்க வந்தோம். வந்து குல்ஃபி வாங்கலான்னு பார்த்தா குல்ஃபியில் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மலாய், பிஸ்தா, டபுள் ஃப்ளேவர்டு, அப்புறம் இந்த பக்கம் ஐஸ்கிரீமு அடுக்கி வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு மலாயும் ஒரு மேங்கோ குல்ஃபியும் வாங்கணும். இதெல்லாம் இங்கே இருக்கிற பேக்கேஜஸ்ஸு. இப்போ நம்மளும் ஒரு கார்டு ரீசார்ஜ் பண்ணி வாங்கிட்டோம். தனித்தனி கேம்ஸ்க்கு பே பண்ணலாம் வாங்க முடியாது, கார்டு தான் வாங்கி ஆகணும்னாங்க. 708 ரூபா பே பண்ணால் 600 ரூபா ரீசார்ஜ் ஆகுமா. இப்போ இந்த கார்டை வாங்கிட்டு இதில் இருக்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். முதல்ல குட்டீஸை விட்டுட்டு அப்புறம் நம்ம முடிஞ்சால் நம்மளுக்கு இங்கே ரோலர் கோஸ்டர் மட்டும்தான் ஆக்சஸ் பெரியவங்களுக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம குரூப்லாம் இப்போ வந்து ரோலர் கோஸ்டரில் போய் போகிறாங்க. நம்ம செகண்ட் ரவுண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து ஆரம்பிச்சாச்சு. இங்கே ஒரு பக்கம் பரட்டு பரட்டு பரட்டி கிட்டாங்க. எப்படி இருந்தது ரோலர் கோஸ்டரில்? நானும் ப்ரோவும் இருக்கோம். எடுத்துட்டாங்க ரோலர் கோஸ்டரில் போகுது மேலே. சுத்தி விடு சுத்தி விடு, ஏறும்போதே பரட்டுது. ரோலர் கோஸ்டர் த்ரில்லிங்காக தான் இருந்தது. ஆனால் ரொம்ப எல்லாம் எக்ஸ்ட்ரீம் த்ரில்லாம் இருக்கும். ஓரளவுக்கு பயப்பட அளவுக்கு தான் இருந்தது. ஜாலிக்கு வந்து ஆனால் நம்ம கார் ரீசார்ஜ் தான் இருந்தது. இப்போ நம்ம வந்து டைம் என்ன இருந்துச்சு? ஓகே, டைம் வந்து 4:32. நம்ம காலையில் 12:40 கிட்டே வந்தோம். இப்போ 4 எவ்வளோ நேரம் பாருங்கள், நாள் போனதே தெரில. ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கோவலம் பீச் போகிறோம். தொடர்ந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். மால்லேருந்து வந்தோடனே நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட வந்தோம். 5 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கோம். வெளியே அப்படியே சாப்பிட்டுட்டே பார்த்தா செம்ம மழைங்க, முரட்டு மழை இங்கே.